இணைஞ்சது நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா கொள்ள சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கொள்ள எடுத்து வச்சிருக்கேன். அடுப்புல கடாய் வச்சு கொள்ள ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தாச்சு, இப்ப வேற பிளேட்ல மாத்திக்கலாம். அதே கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. கள்ளப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், பொன்னிறமா வறுத்துக்கணும். பூண்டு 10 பல், கறிவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 7 வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, வேற பிளேட்ல மாத்திக்கணும். ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். ஆற இருச்சு, மிக்ஸி ஜார்ல போட்டுக்கங்க. அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துக்கிட்டோம். அடுப்புல பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கள்ளப்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் வறுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை 1 கொத்து, மிளகாய் 3 கிள்ளி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயம் மண் மிஞ்சி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன். மறக்காம எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.